கிட்னி, கிட்னி வந்து சிம்பிள் என்ன கே, கேனா கிட்னி. தமிழ கிட்னிக்கு சிறுநீரகம் சொல்றோம். சிறுநீரகம் எத்தனை இருக்கு? சிறுநீரகம் ரெண்டு. எத்தனை இருக்கு? ரெண்டு தான். ரெண்டு இருக்கு. அப்ப இறைவனுடைய படைப்பில் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கோ அது மிக மிக முக்கியமான அர்த்தம். பாருங்க, இப்ப லங்ஸ் எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. கிட்னி ரெண்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஒண்ணு தெரியா கூட ஸ்பேர் வச்சிருக்காரு. இப்ப ஹார்ட் ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து அதிகமா அது முக்கியமான அர்த்தம். இப்ப கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த கிட்னி மிக முக்கியமானது, லங்ஸ் மிக முக்கியமானது. ஓகே. சோ இதனுடைய ஜோடி உறுப்பு யூரினரி பிளாடர். இது சிறுநீர் பை கிட்னி என்ன பண்ணுது? சிறுநீரகத்தை, நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிறுநீரகத்தை தேவையில்லாத நீர்ச்சத்தை என்ன பண்ணுது? பிரிக்குது. இன்னும் சேமிச்சு வைக்கிறது. பென் நீட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றோம், பண்றோம். இதனுடைய சென்சார்கள் என்னது? காது. அப்ப காதுல பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன என்ன யூகம் பண்ணிக்கணும்? அப்படி யூகம் பண்ணிக்கணும். ஆனா கிட்னி பிரச்சனை சொல்லக்கூடாது. இப்ப காது குறைபாடு வந்து பல காரணங்கள் இருக்கு. அங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், நீங்க குடைஞ்சிருந்து குடைஞ்சிருப்பீங்க, வேற ஏதாச்சும் அடிச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காது குறைபாடு இருக்கும். காது சவுண்ட் இது மாதிரி வருதுனால அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கணக்கு எடுத்துக்கூடாது. ஒரு காதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் இருக்குமோ அப்படி யூகம் பண்ணிக்கணும். ஓகேயா? அடுத்து வந்து போன். போன்னா எலும்பு. கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு. ஓகே, சாஃப்டான எலும்பு. டீத்து, ஹெட்டுக, இதுல உள்ள திசுக்களையும் கிட்னி பாத்துக்குது. அப்ப எலும்பு பிரச்சனை, குருத்தெலும்பு பிரச்சனை, பல்லு பிரச்சனை, கெட்டு ஹேர் பிரச்சனை, இதை பண்ணணும். நம்ம கிட்னி கிட்னி வந்து சிமுலேட் பண்ணணும். நீங்க பாருங்க, இப்ப ஹேர் முடிய பாதுகாக்க என்ன போடுறோம்? கேத்திரி தான் போடுறோம். கிட்னியுடைய மூணாவது பிள்ளையை போட்டீங்கன்னு சொன்னா ஹேர் ஃபாலையும் குறைஞ்சு போயிடும். பத்தாவது பிள்ளையை போட்டாலும் பத்தாவது பிள்ளையும் போடுறப்ப சரியா போயிடும். அடுத்து வந்து K7 வந்துருக்கு இல்லையா? K7 வந்து ஹேர் ஃபாலை குறைக்கும். வேர்வை வருவதனால் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலஜினா K7 போடணும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்கிறது, அது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து ஃபியர்னஸ், பய உணர்வுக்கும் கிட்னிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பய உணர்வுக்கும் கிட்னி சம்பந்தம் இருக்குது. ஒரு பையனை அடிக்கலாம், சின்ன பையனை, அவன் டாக்குமே யூரின் போறான் இல்லையா, அப்போ வந்து பயத்துக்கு அந்த சம்பந்தம் அர்த்தம். இப்ப பெரிய அலுவலகங்கள்ல வந்து ஒரு பெரிய அதிகாரி கூப்பிடுவோம்ச்சுங்களேன், வந்து கூப்பிடறாரு கடையில் ஊழியோ வாப்பா உன்னை வந்து கூப்பிடுறாரு மேலதிகாரி சொன்னா பாத்துட்டு போறான், யோ பய இருக்கோ ஒண்ணுக்கு போயிட்டு வர்றியா அப்படிமா. அப்ப அந்த பய உணர்வு என்ன பண்ணா கிட்னி யூரின் பிளாடர் ஃபங்க்ஷன் வந்து துரிதப்படுத்தும். ஓகேயா? அப்ப நீங்க பய உணர்வு உள்ளவங்களை நீங்க போக்குவதற்கு என்ன பண்ணணும்? கிட்னியை சரி பண்ணணும். பொதுவாக வந்து கிட்னியை போட்டுருக்கீங்கன்னு சொன்னா ஒரு பய உணர்வு என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காவே அவன் பயம் தெரிஞ்சு நல்லா பக்காவாயிருவாங்க. ஓகேயா? இது புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த அடுத்தது கலரு. கலர் பாத்தீங்கன்னா கருப்பு. அப்ப எந்த ஒரு மனிதன் கருப்பு ஆடைகளையே நோக்கி போகிறானோ, கருப்பாடைகளே அணிகிறாங்களோ, அவங்களுக்கு கிட்னியில வீக் இருக்கணும். அது இது வந்து இதுக்கு பொருந்தாது, யூனிஃபார்முக்கு பொருந்தாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா கருப்பாடைகள் வந்து அதிகமா விரும்பி அணிவேன். எனக்கு கிட்னி பல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்னி பல்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து கிட்னி பல்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் ஃபுல் டே. கிட்னி பல்ஸ் தான், பல்ஸ் டே வந்து நாளைக்கு பார்க்க போறோம். நேயர்களே வணக்கம். நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்தளவு ஃப்ரைட்டாக இல்லை, ஒரு ஃபேராக இல்லை, இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ சிவப்பிளகு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க சொன்னால், எங்கள் நேஷன் தயாரிப்பான கோல்டன் ஒயிட்டனிங் க்ரீம், அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வந்து ஆலோவேரா ஜெல்லேருந்து தயாரிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு க்ரீம். இதை போகிறதுனால சிவப்பிளகு கிடைக்கும். அக்குபஞ்சர் நிபுணர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அக்குபஞ்சர் படிக்கணும்னு நினைச்சதே ஒரு மாற்றுமுறை மருத்துவத்தை ஊக்குவித்து மக்களுக்கு ஒரு நலவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அக்குபஞ்சரில் முழுமை பெறுவதற்கு, அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு, ஊசியை வழியில்லாமல் போடுவதற்கு உள்ள டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நேத்தன் நிறுவனத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா தீர்வு கிடைக்கும். ஸோ அதோடு இல்லாமல் இந்த புத்தகங்கள், நாங்கள் வந்து 4 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக இந்த அக்குவர்ம களஞ்சியம் கேள்வி பதில் புக் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கோம். இது வந்து அக்குவர்ம களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நம்முடைய மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அந்த பதில்களை தொகுத்து 108 நோய்களுக்கு நான் கொடுத்த பதில்களை தொகுத்து அது கலர் வண்ண புகைப்படங்களோடு வச்சு வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நேசம் நிறுவனத்தில் சேர்ந்து படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில்,
ஷாம்பு, அடுத்து ஹேர் டை. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாலும் இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வது நிறுத்தும், அடுத்து முடி வளரும், முடி முளைக்கும் புதுசாக, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஹேர் ஆயில். நிறைய மூலிகைகளை செய்யப்பட்ட ஹேர் ஆயில் இது. இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மூலிகை ஷாம்பு, நல்லா ஹேரை வாஷ் பண்ணி நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வயதானவர்களுக்கு வந்து நரை வந்துச்சுன்னா அதை மறைப்பதற்கு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேர் டை இது. வந்து எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ கிடையாது. இந்த ஹேர் டையை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் முகத்தில் கருப்பாக வரும் அதெல்லாம் வந்து கிடையாது, அலர்ஜியெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அது. இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப 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 நல்லது. முடி உதிர்வதை உடனே தடுத்து முடி வளர்வதற்கான உத்திகளை மேற்கொள்ளும். இந்த பொருட்கள் தேவைப்படுபவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.